நாம இன்றைய வீடியோவில் வாத்தி படத்தினுடைய கலெக்ஷனையும் பத்தான் படத்தினுடைய கலெக்ஷனும் பத்தான் என்னென்ன மாதிரி ரெக்கார்ட் செய்திருக்கு என்பதை பற்றியும் துணிவு படத்தினுடைய கலெக்ஷனையும் துணிவு என்னென்ன ரெக்கார்ட் செய்திருக்கிறது துணிவு படம் லாபமா நட்டமா துணிவு படம் பொங்கல் வினரா இல்லையா என்பதை பற்றி டீட்டெயிலான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு தர்சி கிங். முதலாவதாக வாத்தி படத்துடைய கலெக்ஷனை பார்ப்போம். வாத்தி படமானது முதல் நாளில் தமிழ்நாட்டை மட்டும் 7 கோடியை கலெக்ட் பண்ணி இருக்குது. தமிழ்நாட்டை அதிக அளவு கலெக்ஷன் எடுத்த தனுஷ் படங்களை பார்த்தோம்னால் இது 2வது இடத்துல காணப்படுது. இது தொடர்பான ஒரு டீட்டெயிலான வீடியோவில் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம், நீங்கள் பார்க்கலன்னா போய் செக் பண்ணிக்கோங்க. அடுத்தாக வாத்தி படமானது டே ஃபைவ்ல என்னென்ன கலெக்ஷன் பண்ணியிருக்குதுன்னு போய் பார்ப்போம். அதாவது தமிழ்நாட்டை 1.8 crore டே ஃபைவ்ல கலெக்ட் பண்ணி இருக்குது. ஆந்திரா தெலுங்கானாவில் 2.3 crore கலெக்ட் பண்ணி இருக்குது. அதாவது தமிழ்நாட்டினுடைய கலெக்ஷனை விட ஆந்திராவினுடைய கலெக்ஷன் அதிகம் காணப்படுது. கேரளாவில் 10 லட்சமும் கர்நாடகாவில் 35 லட்சமும் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 11 லட்சமும் ஓவர்சீஸில் 55 லட்சமும் கலெக்ட் பண்ணியிருக்குது. ஒட்டுமொத்தமாக உலகளவில் 5.2 crore இந்த வாத்தி படம் டே ஃபைவ்ல மட்டும் கலெக்ட் பண்ணி இருக்குது. இந்த வாத்தி படமானது டோட்டலாக எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்குதுன்னு பார்த்தோம், அதாவது டே ஃபைவ் வரைக்கும் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்குதுன்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டை 25.50 crore கலெக்ட் பண்ணியிருக்குது. ஆந்திரா தெலுங்கானாவில் 21.40 crore கலெக்ட் பண்ணியிருக்குது. இப்போவே ஆந்திரா தெலுங்கானாவில் இந்த படமானது ப்ரொஃபிட் ஜோனுக்குள்ளே போய்விட்டது. அதாவது தயாரிப்பாளர்களுக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கும் லாபம் தரக்கூடிய நிலைக்கு இந்த வாத்தி படம் சென்று விட்டது என்று கூட சொல்லலாம். கேரளாவில் 70 லட்சத்தை கலெக்ட் பண்ணி இருக்குது. கர்நாடகாவில் 4.50 crore கலெக்ட் பண்ணி இருக்குது. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 85 லட்சத்தை கலெக்ட் பண்ணி இருக்குது. ஓவர்சீஸில் ஒட்டுமொத்தமாக 12.20 crore கலெக்ட் பண்ணி இருக்குது. வேர்ல்டு வைட் கலெக்ஷனாக வாத்தி படமானது 5வது நாள்லேயே 65.10 crore கலெக்ட் பண்ணி இருக்குது. இந்த வாத்தி படத்தினுடைய பட்ஜெட்டை பார்த்தோம்னால் 50 கோடி தான். ஸோ வாத்தி படமானது பட்ஜெட்டை விட அதிகமாகவே கலெக்ட் பண்ணியிருக்குது இந்த 5 நாள்லேயே. இந்த படமானது இப்போவே வெற்றி படமாக மாறிவிட்டது. அது மட்டும் இல்லாமல் தனுஷனுடைய படங்களில் அதிக கலெக்ஷன் எடுத்த டாப் 10 படங்களுடைய லிஸ்ட்டை பார்த்தோம்னா அந்த லிஸ்ட்டில் வாத்தி படமும் காணப்படும் என்பதை உறுதியாகவே சொல்ல முடியும். டடா படத்தினுடைய கலெக்ஷனை பார்ப்போம். டடா படமான டே 12ல் தமிழ்நாட்டில் 32 லட்சத்தை கலெக்ட் பண்ணி இருக்குது. வேர்ல்டு வைட்டாக 42 லட்சத்தை கலெக்ட் பண்ணி இருக்குது. அதாவது 12வது நாள் மொத்தமாக 42 லட்சத்தை கலெக்ட் பண்ணி இருக்குது. கவின் மாதிரி ஒரு ஆக்டர் ஒருத்தர் 42 லட்சத்தை டே 12ல் கலெக்ட் பண்ணுறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் தான். இந்த படமானது டோட்டலாக இதுவரைக்கும் எவ்வளோ கலெக்ட் பண்ணி இருக்குது என்று பார்த்தோம்னா இந்த படமான தமிழ்நாட்டில் மட்டும் 15 கோடி 12 லட்சத்தை கலெக்ட் பண்ணி இருக்குது. ஓவர்சீஸில் ஒட்டுமொத்தமாக 1.80 crore 12 நாளில் கலெக்ட் பண்ணி இருக்குது. இந்த படமானது வேர்ல்டு வைடாக 18.20 crore கலெக்ட் பண்ணி இருக்குது. ஸோ இந்த படத்தினுடைய பட்ஜெட் 8.50 crore தான். ஸோ இந்த படமானது கவின் அவர்களுடைய கரியர்லேயே மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக இந்த படம் காணப்படுகிறது. அடுத்தாக பத்தான் படத்தினுடைய டே 28 கலெக்ஷனை பார்த்தோம்னால் இந்தியாவில் 1.80 crore ஓவர்சீஸில் 60 லட்சத்தையும் கலெக்ட் பண்ணி இருக்குது. 28வது நாள்லேயும் உலகளவில் 2.40 crore பத்தான் படம் கலெக்ட் பண்ணி இருக்குது. இதுவரைக்கும் பத்தான் எவ்வளவு கலெக்ட் பண்ணியிருக்குது என்று டோட்டல் கலெக்ஷனை பார்த்தோம்னா இந்தியாவில் 636 crore கலெக்ட் பண்ணி இருக்குது இந்த பத்தான் படமாகும். ஸோ இந்தியாவில் மட்டும் அதே கலெக்ஷன் எடுத்த டாப் 5 படங்களை பார்த்தோம்னால் அதில் 5வது தங்கல் படம் காணப்படுகிறது. தங்கல் படமானது 538 crore கலெக்ட் பண்ணி இருக்குது. 4வது இடத்துல பத்தான் படம் காணப்படுகிறது. 624 crore கலெக்ட் பண்ணி இருக்குது. பாலிவுட் படங்கள்லேயே இந்தியாவில் அதிக கலெக்ஷன் எடுத்த படமாகவும் இந்த பத்தான் தான் காணப்படுகிறது. 3வது இடத்துல RRR காணப்படுகிறது. மொத்தமாக 944 crore கலெக்ட் பண்ணி இருக்குது. 2வது இடத்துல KGF 2 காணப்படுகிறது. மொத்தமாக 1008 crore. 3வது இடத்துல பாகுபலி காணப்படுகிறது. பாகுபலி 2 ஆனது 1429 crore இந்தியாவில் மட்டும் கலெக்ட் பண்ணி இருக்குது. அடுத்தாக ஓவர்சீஸில் பார்த்தா எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்குதுன்னு பார்த்தோம்னா 368 crore கலெக்ட் பண்ணி இருக்குது. வேர்ல்டு வைட்டாக, அதாவது இந்தியாவையும் ஓவர்சீஸையும் சேர்த்து வேர்ல்டு வைட்டாக எவ்வளோ பத்தான் கலெக்ட் பண்ணியிருக்குது என்றால் 28 நாளையும் சேர்த்து 1004 crore கலெக்ட் பண்ணி இருக்குது. ஸோ இந்த பத்தான் படத்தினுடைய பட்ஜெட் வெறும் 260 crore தான். ஸோ பட்ஜெட்டை விட கிட்டத்தட்ட 4 மடங்கு இந்த படம் கலெக்ட் பண்ணி இருக்குது. அடுத்தாக இந்தியாவில் அதிக கலெக்ஷன் எடுத்த டாப் 5 படங்களை பார்த்தோம்னால் 5வது இடத்துல பத்தான் படம் காணப்படுகிறது. 1004 crore. 4வது இடத்துல RRR காணப்படுகிறது. 1233 crore. 3வது இடத்துல KGF 2 காணப்படுகிறது. 1250 crore. 2வது இடத்துல பாகுபலி 2 காணப்படுகிறது. மொத்தமாக 1800 crore கலெக்ட் பண்ணியிருக்குது. 3வது இடத்துல தங்கல் காணப்படுகிறது. 1957 crore கலெக்ட் பண்ணி இருக்குது. அதாவது இந்த தங்கல் படமானது இந்தியாவில் குறைய கலெக்ஷன் எடுத்து இருந்தாலும் ஓவர்சீஸில் அதிக அளவில் கலெக்ஷன் எடுத்துக்கு. அது மட்டும் இல்லாமல் சைனாவில் மட்டுமே 1300 crore கிட்ட இந்த தங்கல் படம் எடுத்திருக்குது என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்தாக ஷாருக்கான் அவர்களுடைய படங்களில் அதிக கலெக்ஷன் எடுத்த டாப் 4 படங்களை பார்த்தோம்னா 4வது இடத்துல ரைஸ் காணப்படுகிறது. மொத்தமாக 309 crore கலெக்ட் பண்ணி இருக்குது. 3வது இடத்துல டில்வாலே காணப்படுகிறது. மொத்தமாக 377 crore கலெக்ட் பண்ணி இருக்குது. 2வது இடத்துல சென்னை எக்ஸ்பிரஸ் காணப்படுகிறது. மொத்தமாக 424 crore. 3வது இடத்துல பத்தான்
4,000 crore. இந்த நான்கு படங்களுமே அதிக கலெக்ஷன் எடுத்த இந்திய படங்கள் லிஸ்ட்ல டாப் 50க்குள்ள இந்த படங்கள் காணப்படுது என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி, இனி வந்து துணிவு படத்தினுடைய டோட்டல் கலெக்ஷனை பார்ப்போம். ஜனவரி 11 இந்த படம் ரிலீஸ் ஆகி இருந்தது. அதாவது வாரிசுடன் இந்த படத்தை கிளாஷ் விட்டு இருந்தாங்க. அப்படி இருந்தாலும் இந்த படமானது ஒரு நல்ல கலெக்ஷனை கடுத்தது. அது மட்டும் இல்லாம நெட்ஃபிளிக்ஸ்ல ஓடிடியிலையும் இந்த படம் ரிலீஸ் ஆகி இருந்தது. ஸோ தியேட்டர்களையும் பல ரெக்கார்ட் செய்திருக்கு, மட்டும் இல்லாம ஓடிடியிலையும் நல்ல ரெக்கார்ட்ஸ் இந்த துணிவு படமானது செய்திருக்கிறது. துணிவு படத்தினுடைய டோட்டல் கலெக்ஷன் எவ்வளவு என்று பார்த்தோம்னா, துணிவு படமானது தமிழ்நாட்டில் மட்டும் 124,50,00,000 கலெக்ட் பண்ணி இருக்குது. ஸோ தமிழ்நாட்டில் அதிக கலெக்ஷன் எடுத்த அஜித்குமார் அவருடைய படங்கள் லிஸ்ட்டை பார்த்தோம்னா, மூன்றாவது இடத்துல துணிவு காணப்படுகிறது, மொத்தமாக 124,50,00,000. ரெண்டாவது இடத்துல வலிமை 130 crore. முதலாவது இடத்துல விஸ்வாசம் 140,60,00,000. இனி துணிவு படத்தின் ஓவர்சீஸ் கலெக்ஷனை பார்த்தோம்னா, துணிவு படமானது ஓவர்சீஸில் 61,25,00,000 கலெக்ட் பண்ணி இருக்குது. அதாவது இதுவரைக்கும் அஜித்குமார் அவருடைய கரியர்லேயே அதிக அளவு கலெக்ஷன் எடுத்த, அதாவது ஓவர்சீஸில் அதிக அளவு கலெக்ஷன் எடுத்த படமாக இந்த துணிவு தான் காணப்படுகிறது. இந்த ரெக்கார்டை இந்த துணிவு படம் செய்து இருக்கிறது. இந்த துணிவு படமானது UKல மட்டும் 384,000 pounds கலெக்ட் பண்ணி இருக்குது. அதாவது UKல 250,000 pounds மேல கலெக்ஷன் எடுத்த முதலாவது அஜித்குமாருடைய படமாகவும் துணிவு படம் காணப்படுகிறது. இந்த துணிவு படமானது மலேசியாவில் 7.19 crore கலெக்ட் பண்ணி இருக்குது. மலேசியாவில் அதிக கலெக்ஷன் எடுத்த அஜித்குமார் அவருடைய படங்களை பார்த்தோம்னால், மூன்றாவது இடத்துல விஸ்வாசம் காணப்படுது 6.2 million ringgits, ரெண்டாவது இடத்துல துணிவு 7.19 million, முதலாவது இடத்துல வேதாளம் 8.35 million ringgits கலெக்ட் பண்ணி இருக்குது. அடுத்தாக இந்த துணிவு படமானது கேரளாவில் 5,50,00,000 கலெக்ட் பண்ணி இருக்குது. ஆந்திர பிரதேஷ் மற்றும் தெலுங்கானாவில் 4,50,00,000 கலெக்ட் பண்ணி இருக்குது. கர்நாடகாவில் 13,50,00,000 கலெக்ட் பண்ணி இருக்குது. நார்த் இந்தியாவில் 2 crore டோட்டலாக கலெக்ட் பண்ணி இருக்குது. ஸோ இந்த துணிவு படமானது ஒட்டு மொத்தமாக இதுவரைக்கும் 214,30,00,000 கலெக்ட் பண்ணி இருக்குது. அதாவது அஜித்குமார் அவருடைய படங்கள் லிஸ்ட்டை பார்த்தோம்னால், வலிமை படம் 234 crore கலெக்ட் பண்ணியது. அதுக்கு அடுத்தாக இரண்டாவது அதிக கலெக்ஷன் எடுத்த படமாக இந்த துணிவு படம் காணப்படுகிறது. துணிவு வெளியிட்ட அனைத்து ரீஜன்லையுமே இந்த துணிவு படமானது லாபத்தை கொடுத்திருக்கு என்பதை சொல்ல வேண்டும். அனைத்து டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் சரி ப்ரொடியூசருக்கும் சரி லாபத்தை கொடுத்த படமாக இந்த துணிவு படம் காணப்படுகிறது. அடுத்தாக இந்த துணிவு படமானது நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணி இருந்தாங்க. ஸோ இந்த நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடியிலேயே பல ரெக்கார்ட்ஸை இந்த துணிவு படம் செய்து இருக்கிறது. அதாவது இந்த படமானது தமிழ், தெலுங்கு, ஹிந்தி வேர்ஷன் என்று இந்தியாவினுடைய அனைத்து ரீஜன்லையும் டாப் 5 லிஸ்ட்டுக்குள்ளே காணப்பட்டு இருக்குது. ஸோ இப்படி ஒரு ரெக்கார்ட்ஸை வைத்திருக்கும் ஒரே ஒரு தமிழ் படமாக துணிவு படம் தான் காணப்படுது. அதாவது வெளியிட்ட அனைத்து ரீஜன்லையுமே, வெளியிட்ட அனைத்து மொழியிலையுமே டாப் 5 லிஸ்ட்டுக்குள்ளே வந்த ஒரே ஒரு தமிழ் படமாக, அதாவது ஓடிடியில் வந்த ஒரே ஒரு தமிழ் படமாக துணிவு படம் காணப்படுகிறது. அடுத்தாக ஓடிடியில் ரிலீஸ் ஆன அந்த வாரத்தில் நெட்ஃப்ளிக்ஸில் இந்தியா, ஸ்ரீலங்கா, ஓமான், சிங்கப்பூர், கட்டார், பாகிஸ்தான், UAE, பங்களாதேஷ், மலேசியா, மோல்டிவ்ஸ் என்று வெளியிட்ட அனைத்து கண்ட்ரீஸ்லையுமே இந்த படமானது குளோபல் ரேட்டிங்கில் நம்பர் 1 இடத்தை பிடித்து இருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்தாக February 13 அப்போ இந்த நெட்ஃப்ளிக்ஸோட Top 10 ரேட்டிங்கை வேர்ல்ட் வைட்டை பார்க்கும்போது, முதலாவது ஜுவோ பிளேஸ் ஓ மைனும், செகண்ட் பிளேஸில் ஜுவோ பீப்பிளும், தேர்ட் பிளேஸில் வைக்கிங் வூல்ஃபும், நான்காவது துணிவும், ஐந்தாவது பிளட்ஷூட்டும் காணப்படுது. ஸோ இந்த படமானது வேர்ல்ட் வைட்டாக, அதாவது இங்கிலீஷ் படம் எல்லா படத்தையுமே சேர்த்து பார்க்கும்போது இந்த படமானது 4th place பிடித்திருக்கு நெட்ஃப்ளிக்ஸ் ரேட்டிங்கில். அடுத்தாக நெட்ஃப்ளிக்ஸில் 2021 June தொடக்கம் இப்போ வரைக்கும் அதிக ரேட்டிங் வாங்கிய நான் இங்கிலீஷ் படங்கள் லிஸ்ட்டை பார்த்தோம் என்றால், இதில் காணப்படும் தமிழ் படங்கள் என்ன ரேட்டிங்கை வைத்திருக்குது என்று பார்த்தோம் என்றால், துணிவு படமானது No. 3 place எடுத்திருந்தது, டோன் ஆனது No. 3 place எடுத்திருந்தது, கட்டகுஸ்தியானது No. 6 place எடுத்திருந்தது, பீஸ் படமானது 7th இடத்தை பிடித்து இருந்தது, டாக்டர் படமானது 10th பிடித்து இருந்தது. அடுத்தாக செகண்ட் வீக்கில் என்னென்ன மாதிரி சம்பவம் பண்ணியிருக்குது என்று பார்த்தோம்னா, இந்தியா, ஸ்ரீலங்கா, மலேசியா, கட்டார், ஓமான், UAE, பாகிஸ்தான், இந்த மாதிரி கண்ட்ரீஸில் எல்லாமே இந்த படமானது செகண்ட் வீக்லேயும் No. 1 இடத்தை தான் பிடித்து இருந்தது. அது மட்டும் இல்லாமல் சவுதி அரேபியா, குவைத், கெனியா இந்த மாதிரி நாடுகள் எல்லாம் Top 10 இந்த துணிவு படம் காண குறிப்பிடத்தக்கது. நன்றி.